Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. So, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog பார்க்கலாம். So, சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி, தென் சிம்பிளான ஒரு கிராஃப்ட். So, எல்லாமே வந்து எல்லாமே நம்ம வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும். சோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ओके फ्रेंड्स, फर्स्ट नम्बर वो सिंपलान कुटी ईसियान और क्राफ्ट वर्क पाकल कलर पेपर इतमारी ना वो चिना कट पड़ी वजचर सो इत कलर पेपर देन अदारी टू कॉन्स वन रुपी कॉन्स ना वो टू एन अदार देर सिजर सो इन नम्बर ईसिया वो एपी वो बटरफ्लेना उलपो पाकल इतमारी वो डबल साइड फोल्ड पड़को सो इन कॉर्नर एक क्लोस्ट सो इं वो नम्बर कॉन वे नम्बर ड्रा पड़पो ओके फ्रेंड्स पाती ना वो रेड कॉन वे ना इतमी वह ड्रा पड़े फोलिंग पड़ोिया प्लेस वो ड्रा पड़ेंगे नम्बर इत सैड पड़ोना नमक वो तनि तनिया वो तरीका सो इतमी पड़ी करेक्टर सो इतने और लीफ मारि वो ड्रा पड़को पाती लीफ मारे ड्रा पड़िया कट पड़ा ओके फ्रेंड्स पाती नम्बर ड्रा पड़ो रोम रोम ईसान मेतड रेन वे अल और लीफ मारे वो ड्रा पड़ो इतना नम्बर कट पड़ा सो बटरफ्ले रोम कष्ट अब थिंक पड़ी सो रोम रोम ईसान मेतड नम्बर ड्राइंग पड़ देव रे रे का नम्बर ईसिया वो नम बटरफ्ले से नम्बे बटरफ्ले पांग एव्वल क्यूट अलग रेडी आज पाती नम ड्रा पड़ा इंक सो नम वो नम पड़ोद बेक् सैड वो पेस्ट पड़ेल अब नम ड्रा पड़ा वे एव्वल क्यूटान बटरफ्ले वो अलग रेडी आो नम वो नम्बर वाल नम्बर स्टिक पड़ा ओके फ्रेंड्स पाती नम्बे बटरफ्ले अलग पर्द अंत फ्लवर हनिय वो कुछ नो सिया सूपर सो इं पाती ना मिडिल मटा वो ना फिफिका ना वो स्टिक पड़े सैडल पारें ना फ्लै पड़े मार नम्ब से टमरीन सीड ट्री कटे नम्ब से सिंपलान कॉइन बटरफ्ले पाती अलग पर्द अलग நம்மளுடைய பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சோ இங்க பாத்தீங்கன்னா நரேன் வந்து பயங்கரமா வந்து அவனுமே பட்டர்ஃப்ளை செய்யணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டான் சோ அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் வாங்க என்ன நரேன் பண்ற ஆ என்ன பண்ற நான் கட் பண்ணிச்சேன் பட்டர்ஃப்ளை செய்யலையா ஆ பட்டர்ஃப்ளை இல்ல நான் கட் பண்றேன் கட் பண்றியா சரி கட் பண்ணு ஓகே फ्रेंड्स சோ அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்ய போறோம் இல்ல टोमेटो रईस सो अब एप्ली पाकल नैपेदेसाव अंत यूस्फुला सो नम अभी पाकल ना फास्टा चलें एप्ली अब फर्स्ट और कुर ऊती और तुंड पट लवंगम सोब ऐलका जिंजेल पटर सो इतनी फ्री आगे ना वो पट लवंग पातीजा पटर ऐसा वो इंजी पू अरेबूद अदल ना यूस पड़े ना कमिया पटर लेना अंत ना वो सोल कमिया पटर इत व ना फ्रै आज इंब वो आनियन सेतुकल सो इं पाती आनियन वर पचम सेतन कूड़े कर्वेपिल ना वो पचम सेतर पचम एक्सट्रा वो कार्त वो अब एक्सट्रा से ना वो मिगाई तू वो आड पड़े सो अगर ना वो वर पचम पटर वंगय पा वो फ्रै आनदे वह सेतुकन इंजी पू सेक वो ना पट लंगम सेत अरेचर सोलता ना वो फर्स्ट वरेंटे सो इत व फ्रै आगे आनियन ना कंप्लीटा फ्रै आगे ईक्वल आगे सोलह इंजी पू नम्बर फर्स्टेटना नमक वो अड़पिड़ो इंजी पू ना इेतक
தென் இப்போது நான் வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன். மூணு தக்காளி தென் கூடவே வந்து ஒரு கொத்து புதினா. ஸோ இது வந்துமே வந்து நல்ல ஃப்ரையாகும். தக்காளி சாதம், பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் வந்துட்டு புதினா தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் புதினா போட மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்துமே ஃப்ரை ஆகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக, நான் வந்து மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தயிர் வந்து நல்லா புளிப்பு தரும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து உப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டால் அவ்வளோதான் ரெடி ஆகிடும். நம்மளோட டொமேட்டோ ரைஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம கிராஃப்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி சூப்பரான ரெசிபி. ஸோ என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் சேவ். நீங்கள் வந்து கார சேவ் சாப்பிட்ருப்பீங்க, வீட்லேயே செஞ்சுருப்பீங்க, பட் நம்ம வந்து ஸ்வீட் சேவ் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து எப்படி செய்ய இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவு நான் கடலை மாவு போட்டிருக்கேன். தென் அது கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு. தென் இது கூட சூடான எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு வரும். தென் அது கூடவே 1 pinch அளவு சால்ட்டு, நிறைய போட வேணாம், அவ்வளோதான். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா முறுக்கு மாவு செய்வோம் இல்லையா, முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதே மாதிரி கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பதத்துக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது பக்கத்துலேயே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சூடாகட்டும். தென் அடுத்து இதில் வந்து நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு எடுத்த கப்லேயே வந்து நான் 1 கப் வந்து சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவு சக்கரை நான் போட்டுக்கிறேன். தென் கூடவே தண்ணி. ஸோ இது வந்து நல்ல கொதிக்கட்டும். ஸோ எண்ணெய் வந்து சூடாயிட்டிருக்கு. ஸோ அது கூடவே நம்ம வந்துட்டு முறுக்கு புளிவோம் இல்லையா, ஸோ அந்த குழல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நல்லா வந்து ஆயில் தடவிக்கோங்க. அப்படி ஆயில் இல்லைன்னா கூட நெய் வந்து தடவிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த எடுத்திருக்கேன் இந்த பிளேட்டு. ஸோ இதில் அடியில் வச்சு மாவு போட்டு நம்ம வந்து முறுக்கு செஞ்சிட வேண்டியது தான், செஞ்சிடலாம். ஸோ மாவு வந்து இதில் போட்டாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து புளிஞ்சிட வேண்டியது தான். இங்கே பிடிச்சிக்கோ, அப்படி பிடிக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. குட் பை தானே, அப்படி பிடிச்சிக்கோ, அப்படி பிடிச்சிக்கோ. ஹாய் ஹாய், வெல்கம் பார்க்க சேலஞ்ச் என்ன சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முறுக்கு வந்து பிழிஞ்சாச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு, வேகட்டும். தென் பக்கத்துலேயே வந்துட்டு சக்கரை பாகுமே வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம வந்து உருட்டுற பதத்துக்கு வரணும். ஸோ இன்னுமே நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் முறுக்கு. ஸோ 1 கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஊற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், அப்படியே வந்து நிற்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும். இதுதான் அந்த உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வருது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இந்த முறுக்கு நல்லா வெந்துடுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இங்க பாருங்க நம்ம முறுக்கு நல்ல வந்து கிறிஸ்பியா இருக்கு. உடைச்சா பாருங்க எவ்வளவு அழகா உடையுது. சோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதா உடைச்சுக்கலாம். அப்பதான் வந்து சக்கரை வந்து கோட்டிங் நல்லா படும். நகை நீர் சக்கரை போட்டு சாப்பிட்லாம், இப்போவே காலி பண்ணிடாரு. நல்லா இருக்கா? என்ன சொன்னா, என்னது இது முறுக்கு நல்லா இருக்கா? ஸோ ரெண்டு சைடுமே வேகட்டும், நான் திருப்பி போட்டிருக்கேன். நம்ம சக்கரை பாகு பாருங்க நல்லா ரெடியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் இது. நரேன் பக்காவாக செட்டில் ஆகிட்டான்.
நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. டேய் நரே நீடா சக்கரை போட்டு சாப்பிடலாம். மா பாயாசம். பாயாசம் இல்லது சக்கரை பாகு. ஸோ இந்த சக்கரை வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போவே சூடுலேயே வந்துட்டு நம்ம இந்த முறுக்கெல்லாம் போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டோம்னா நல்லா வந்து கட்டி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இப்படியே வந்து போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் சேவ் முறுக்கு நல்லா ஸ்வீட்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள். நான் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் அதுவே வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம செஞ்ச ஸ்வீட் சேவ் முறுக்கு. ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம நல்ல பேக்கரியில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன அளவே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து சக்கரை பாகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீதி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து என்னென்னா நிறைய வந்து சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். ஸோ இல்லைனா அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன அளவு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை பை, டேக் கேர், ஹாவ் அ குட் டே.